அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் பரபரப்பையே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. நாளுக்கு நாள் வெயில் அதிகமாயிட்டே இருக்க மாதிரி எனக்கு கேள்விகளும் குழப்பங்களும் இன்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது. சந்தேகங்களை அப்படியே மனசில் வச்சுக்காம சரியானவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் தெளிவாகிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த வகையில் கலகலப்பான பதில்களுக்கு 80s கிட்டான வரவனை செந்தில் அவர்களையும், நச்சென்ற பதில்களுக்கு 70s கிட்டான மதிமாறன் அவர்களையும் சந்திக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி பேச்சு பேச்சாக இருக்கணும். வணக்கம், வெல்கம் டு ஆர் ஷோ. ஸோ இன்னைக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல வந்து எல்லாருடைய தேவையும் என்ன அப்படின்னா வேலை தான். அது சம்மந்தமான ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு பணிகளில் வந்து தமிழ்நாட்டை புறக்கணித்து வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த ஆஃபீஸ்க்கு போனாலுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அதுலேயும் பேங்க்லாம் போகும்போது நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இதுக்கிடையில் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ட்விட்டரில் வந்து தமிழக வேலை தமிழருக்கே அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே இதில் மாற்றம் வரும். அது தமிழக வேலை தமிழருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக், இங்கிலீஷ்லேயும் ஒரு ஹேஷ்டாக் போட்டாங்க, டிஎன் ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூஸ்ன்னு சொல்லி. ரெண்டு ஹேஷ்டாகுமே வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட வேண்டிய சூழல் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு யார் காரணம்னா, நம்ம நல்லவர் உத்தமர்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, ஓபிஎஸ் அவர் தான் காரணம். 7/11/2000 நான் சொல்லலைங்க, போலும்போதே உத்தமர் ஓபிஎஸ் போட்டுக்கிறாங்க அவங்களே. சரி ஓகே, என்னன்னா அவர் தான் 7/11/2016 அன்னைக்கு ஜெயலலிதா அந்த இதான ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஜியோ கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி மத்திய அரசு பணிகளில் வந்து டிஎன்பிசியில் வந்து மத்திய அரசு வெளிமாநிலத்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஜியை கொண்டு வர்றாரு. அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு இங்கே என்ன நடைமுறை இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணிகளில் வந்து 10% வெளிமாநிலத்துக்காரங்க இருக்காங்க, 90% தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது நடைமுறை இருக்குது. அதை உடச்சிட்டு மத்திய அரசு பணிகள்லையும் வெளிமாநிலத்தாலும் மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கான அந்த 10% குறைச்சி விடுறாரு. தமிழக அரசு பணிகள்லையும் வந்து வெளிமாநிலத்தால் வரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கதவை திறந்து விட்டார். எப்படி 90% வந்து வெளிமாநிலத்தில் வரும், 10% தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க? அதே தான், அது கூட இல்லை. இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு திருச்சியில் பொன்மலையில் வந்து ஒரு 300 பேர் வந்து உடனடியாக தேர்தல் இது பண்ணுறாங்க, வேலைக்கு எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் கூட தமிழர் கிடையாது. இங்கே சென்னையினுடைய ICF வந்து 1700 பேருக்கு வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொண்டாங்க, அதுக்கு 1600 பேர் வந்து வெளிமாநிலத்துலேருந்து வராங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆளே எடுக்கிறது இல்லை. இங்கே இத்தனைக்கும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பட்டதாரிகள் அவ்வளோ பேர் வெளியில் வந்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பேர் பட்டதாரிகள் வெளியில் வந்துருக்காங்க. அவங்களுக்கான நியாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டுருக்கு. காரணம் வந்து இந்த அரசு தான். அதிமுக மந்திரி சபையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மந்திரி சபையில் தமிழ்நாடுகாரே இருக்காங்க. ஓனர் வந்து அதில் யாரையும் வெளிமாநிலத்தில் சேர்க்கப்படுறாங்க, எல்லாத்துலையும் சேர்க்குறீங்கல்ல. அப்போ நீங்கள் மட்டும் தமிழராக இருக்கிற நீங்கள் மட்டும் நம்ம மந்திரி சபையில் வந்து ஆட்சியை மட்டும் நீங்களே மந்திரியாக இருந்து ஆண்டுக்கணும். அப்போ இருக்கிற உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மட்டும் வேலையை விட்டுட்டு இந்திக்காரனை கொடுத்துட்டு சோம்பு பிடி வாங்கி சாப்பிடணுமா? இல்லையா லாஜிக்? அது ஒன்று. இன்னொரு விஷயம், இங்கே தமிழ் உணர்வு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, இன்னும் கேட்டால் மாநில சுயாட்சி பற்றி பேசியதே வந்து இந்தியாவிலே திமுக தான் அதை பேசியது தீவிரமாக. அப்போலாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பிரிவினைவாதம், தேச துரோகம் அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவங்க, கேள்வி பண்ணுவீங்க. இன்னைக்கு 50-60 ஆண்டுகள் கழித்து திமுக பேசிய அந்த விஷயத்தை எல்லாரும் பொதுமக்களே பேசுற அளவுக்கு மாறி இருக்கு. இதைதான் அப்பவே கர்நாடகம் இப்பதான் பேசுறாங்க இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டு பிரச்சனையை இதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. வட இந்தியாவில வந்து இங்க பிழைக்க வரவங்களை நம்ம விரோதியா பாக்கல, அவங்க எல்லாரையும் நம்ம கூப்பிடுறோம், நம்ம அங்க போறோம். நீங்க அரசு அலுவலகங்கள் அல்ல, தனியார் நிறுவனங்கள்ல ஹோட்டல்ல போய் ஒரு காபி குடிக்க சாப்பிட போனாலும் சரி, ஃபாஸ்ட் ஃபுட் கடையில போய் நீங்க ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போனாலும் சரி, எல்லா இடங்களிலும் இந்தி பேசுறவங்க தான் இருக்கிறாங்க. சாதாரண கடைகள்ல சின்ன சின்ன ஹோட்டல்ல இந்தி பேசுறவங்களை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப குறைந்த கூலிக்கு அந்த தொழிலாளர்கள் அடிமாட்டுக்கு ஒரு கொத்தடி வேல் புடிச்சிட்டு வைக்கிறதுனால அவங்க அதை கொடுக்குறாங்க வேலைக்கு. ஆனா அரசு கொடுக்கற வேலைகள்ல இந்திக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுப்பதுக்கு காரணம் என்னன்னா, அது இந்தியில அதிகமா வேலை வாய்ப்பு இல்லாத அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம வரவேற்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்ன நோக்கம்னா, இங்க பண்பாட்டு ரீதியாக தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பிஜேபி எதிர்ப்பு இருக்குது. இங்க வந்து மிக தீவிரமான தமிழ் உணர்வு கட்டமைக்கப்பட்டிருக்கு திராவிட இயக்கங்களால, தமிழ் தேசிய உணர்வு இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு இயல்பாவே தேசிய கட்சிகள் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புலாம் இந்திய எதிர்ப்பு சார்ந்து இருக்கிறதுனால, அதை பிரேக் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இங்க வேணுமனே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி தெரிந்தவர்களை பணியில போடுற, தமிழே தெரியாதவர்கள் ஆங்கிலத்தை கூட பேசாம கொண்டு. அதுல ஒரு சின்ன விஷயம், மத்திய அஞ்சல் துறையில வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க, அதுல வடகிழக்கு மாநிலங்கள்லையும் உத்தரப்பிரதேசத்துலயும் இருக்கக்கூடிய வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க போல தமிழ்ல பாஸ் ஆகி இங்க வராங்க வேலைக்கு. இதுதான் இல்ல, அது அது கூட உங்களுக்கு வந்து தமிழ் கூட தெரியலங்கிற, நான்
நீங்க எழுத படிக்க தெரியாத தமிழே எழுத படிக்க தெரியாத மக்கள் மத்தியில நீங்க ஹிந்திய கொண்டு வந்து வச்சீங்கன்னா அந்த மக்கள் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க? வங்கியில போற மக்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் ஆள் தேவைப்படுது. ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர்ல பேசுறதுக்கு அவன் வந்து நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா நீங்க தமிழ் காலம் இருக்குது. ரயில்வேல வந்து இங்கிலீஷுக்கும் தமிழும் இருக்குது. தமிழ்ல எழுதி கொடுத்தா அந்த கவுண்டர்ல இருக்கிறவங்க தமிழ் தெரியல, ஹிந்திக்காரர் ஹிந்தி இங்கிலீஷ் தான் தூக்கி மூஞ்சில் அடிக்கிறார். தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் தமிழ்நாட்டின் நகரங்கள்ல தமிழ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தா இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் மோடி ஆட்சியில தமிழர்கள் முகத்திலே திருப்பி அடிக்கிறாங்க. கவுண்டர்ல ரொம்ப கடுப்பா தூக்கி அடிக்கிற மோசடியில் நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா பண்பாட்டு ரீதியா இங்க வந்து தமிழர்கள் மீதான ஒரு பண்பாட்டு படையெடுப்பை பிஜேபி அரசு செய்து அதற்கு வந்து இந்த அதிமுக அரசு தமிழ் விரோத போக்குக்கு கொடுக்குது. அதனாலதான் கல்லுல இந்திய எழுத்தி போடுறது இதெல்லாம் போட்டு அழிச்சு விட்டுறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, என்ன பண்றாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு உங்களை வேலையில வச்சதெல்லாம் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க ரயில்வேல இருந்து மத்திய அரசுலேருந்து இப்போ மாநில அரசுக்கு மாத்திருக்கிறது ஒரு பேராபத்து. பண்பாட்டு ரீதியாக தமிழர்களுக்கு பேராபத்து. இதை நம்ம இனவாதம்னு நம்ம பார்க்கல. இப்போ மத்திய அரசு பணியில் போகக்கூடிய தமிழர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே வரவங்களும் தமிழ் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஹிந்தி படிக்கல, ஹிந்தி படிக்காமல் போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவேன்னு ஒருவேளை சொத்துக்கு இந்திய எதிர்ப்பு மாநிலத்தில் வந்து உத்தரப்பிரதேச தாய்மொழியாக இந்தியிலேயே தூங்கி இந்தியிலேயே கொட்டாவி விடுறவ இங்கே வந்து கஷ்டப்படலாம் ஒருவேளை சொத்து குடும்பத்தோட. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் அதாவது இந்தியை வந்து அதிகமாக உத்தரப்பிரதேச அரசியல்வாதிகள் தான் திணிப்பாங்க மற்ற மாநிலத்தின் மேலாம் அந்த மாதிரி அவ்வளோ வெறியாக இருப்பாங்க. அங்கே வந்து 500,000 பேர் வந்து அவங்களுடைய தாய்மொழியான இந்தியில் ஃபெயில். இது அவருக்கு தெரியுமா? ஆமாம். அது இல்லாமல் இன்னொரு பேராபத்து எனக்கு தேர்தலில் டெல்லி தேர்தலில் வந்து டெல்வி முதல்வர் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப மோசமான ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. அங்க வந்து இருக்கிற தமிழ் மாணவர்கள் கூட்டமைப்புலாம் அவர் மேல பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசுகிறார், பெரிய யோகியர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவர் என்ன பேசுனா இனவாதம் பேசியிருக்காரு. என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து மாணவர்கள் டெல்லியில் அதிகமாக படிக்கிறதுனால தான் டெல்லி மாணவர்கள் இடம் கிடைக்கலன்னு பேசியிருக்காரு. அவர் ஜேஎன்யூலையும் டெல்லி யூனிவர்சிட்டி தமிழக மாணவர்களுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இங்க வந்து வட இந்தியர்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. நம்ம மாணவர்கள் படிக்க அங்க போனா பிஜேபி மட்டும் இல்ல வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபி எதிர்ப்பு பேசுகிற கெஜ்ரிவால் போன்ற முதல்வர் எப்படி பேசுறாரு, ஒரு இனவாதி விட மோசமா பேசுறாரு தமிழர்களுக்கு எதிராக. இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா அந்த கண்ணோட்டம் ரொம்ப தீவிரமாகுது. படிக்க போற தமிழ் மாணவர்களை கூட அவங்க வந்துதான் கல்வி கொடுக்கலன்னு சொல்றது நியாயமற்றதா இருக்கு. அவரு அந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுக்காம இருக்கிறதும் வேலை கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான் முதலமைச்சர். அதை கொண்டு படிக்க போட பசங்க மேல போடுறதுங்கிறதுலாம் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கட்டமைக்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் வச்சு தலைகீழ இருக்குது. அது இந்த விஷயம் தலைகீழ தமிழ்நாட்டில் மாறினாதான் அதுக்கு ஒரு முடிவு வரும் கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ தமிழக வேலை தமிழருக்கே இது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ ஃபானி புயல் இது வரத்துக்கு முன்னாடி வந்து ப்ரிகாஷன்ஸ்லாம் எல்லாருமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அது வந்து ஒடிசா பக்கம் போனதால இந்த பக்கம் வெயில் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரியில ஃபுல்லா தண்ணி பிரச்சனைகள்லாம் வந்து வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் போக அறநிலையத்துறை வந்து ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று மழை வந்தா போதும் அப்படின்றதான் எல்லாருடைய மனநிலையாவும் இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அறநிலையத்துறை வந்து மழையை கொண்டு வாங்கன்னு சொல்லி யாருக்கு ஆர்டர்? சயின்டிஸ்டுக்கு ஆர்டர் போடல. இவங்க வந்து யாகம் வளர்த்தா வந்து மழை வந்துடும் சொல்றாங்க. ஓகே, இதே மாதிரி தான் வந்து முன்னாடி ஒரு ஜெயலலிதா காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய வயலின் வித்துவாக இருந்தார். அவர் போய் ஒரு நடு குளத்தில் காஞ்சி போன குளத்தில் போய் உட்காந்துட்டு மலையை கொண்டு வரையும் பாருங்க காலைல ஆரம்பித்தார். வீணை வாசித்து வந்து வயலினை வாசித்து மலையை வச்சுருக்கேன். சாயந்தரம் வரைக்கும் வாசித்துட்டு அப்புறம் வந்து போலீஸை விட்டு ஜெயலலிதா அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. இது மாதிரி நடந்தது. இப்போ வந்து ஒரு அறநிலைத்துறை அறிவிச்சிருக்காங்க, இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரசு எந்த வகையான நம்பிக்கை, அதாவது ஒரு மத நம்பிக்கைகளுக்குள்ளே வந்து அரசு தலையிடுறது வந்து சரியான விஷயமா இருக்காது. மழை வராததுக்கு காரணம் என்னென்னா என்ன அதில் டைவெர்ட் பண்ண விரும்புகிறாங்க, ரெண்டு விஷயம் அதில் நான் முக்கியமாக பார்க்குறேன். இந்த அரசு வந்து இன்றைக்கி குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மக்கள். வழக்கமாக ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டங்களில் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு கைவண்டி மாதிரி ஒன்று வச்சு அதில் 5 குடம் இருக்கும் வரிசையாக, அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா பகுதியும் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை பகுதி மாதிரி பல பகுதிகளில் தண்ணிக்கு சென்னை எல்லாமே மிக தீவிரமாக பஞ்சத்தில் அடிபடுற சூழல் வந்திருக்கு. ஆனால் இன்னொரு புறங்களில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் தண்ணீர் பிரச்சனையே இல்லாத மாதிரியான வாழ்வியல் வந்து அதே பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு தண்ணி கிடைக்குது. உயர் மக்களுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான தண்ணி போகுது. அப்போ இந்த பேலன்ஸ் மக்கள் அடிப்படையான குடிநீருக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும்போது அது கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசு இருக்கு. 20 கேன் வாட்டர் அவ்வளோ வருது. அப்போ அவங்களுக்குலாம் தண்ணி எங்கே வருது? நம்ம ஃபோன் பண்ணால் தண்ணி வீட்டுக்கு உடனே வந்துருது. ஆனால் மக்களுக்கு வந்து குடிநீர் தண்ணி வரலன்னா இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அரசு தன்னோட கையாளாகத்தனத்தை மறைப்பதற்கு என்ன பண்ணுதுன்னா மக்கள் மதியில் பக்தி சார்ந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இவங்க பாட்டுக்கு ஏதாவது யாகம் பண்ணிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் வந்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை ஒன்றும் நம்ப மாட்டாங்க, பரவாயில்ல ரொம்ப பக்தியான அரசாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டா நம்ம வழக்கம் போல் மினரல் வாட் வாங்கி குடிச்சிட்டு நம்ம லைஃப் ஜாலியா போலான்னு இந்த அரசு திட்டமிடுது. இதுல ஒரு இந்த ஒரு விஷயம்
பண்பாட்டு ரீதியாக மீண்டும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வந்து நீங்க வந்து இந்த மத கண்ணோட்டம் சாதிய கண்ணோட்டத்தை கட்டமைக்கிற ஒரு துணியை அறநிலைத்துறையை அது பயன்படுத்துது. இது வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடியது. இன்னொன்னு, யாகம் நடத்தினா மழை வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னொரு சென்டிமெண்ட் இருக்கு இல்ல, ஏன் மழை வரலன்னா இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் ஆட்சி மிக மோசமா இருக்கு, இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் மழை வராதுன்னு ஒரு லாஜிக் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நம்பக்கூடியது தானே? அதான் நீங்க சொல்லியிருந்தீங்களே. அப்ப மழை யாகம் நடத்தினா மழை வருங்கிறது ஒரு கருத்துன்னா, அதே மாதிரி ரிலேட் ஆன கருத்து தான் இதுவும், இந்த அரசு இருக்கிற வரைக்கும் மழை வராது, இந்த அரசு மக்கள் விரோத அரசா இருக்குது, இது இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், இது ராசி இல்லாத அரசா இருக்குது, இந்த அரசு வந்து மழைக்கு பொருத்தமான அரசா இல்ல, வர்ணபாகவா இந்த அரசு மேல கோபத்துல இருக்காரு, அதனால இந்த கவர்மெண்ட் ஓபிஎஸ்சி இபிஎஸ் முதல்வரா இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல மழை வராதுன்னு மக்கள் கருதி, அதனால தயவு செய்து மக்களே மழை பெய்யணும்னா நீங்க எல்லாம் வந்து வேண்டுதல் பண்ணி இந்த கவர்மெண்ட்ட ஒரு பக்கம் தள்ளுங்கன்னு சொன்னா அப்ப கவர்மெண்ட் அதை அனுமதிக்குமா? இல்ல ஒரு கால அதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா உண்மையாலுமே எடப்பாடியும் ஓபிஎஸ்சி இருக்கிற வரைக்கும் மழை பெய்யாது. அதை விட மக்களை கோமாளித்தனமா மாத்துறது, மக்களோட அன்றாட பிரச்சனைக்கு அரசு தீர்வுக்கு பதில் வேற ஒரு கற்பனை உலகத்துல வேண்டது நாங்க வேண்டிப்போங்க, நாங்க கோயிலுக்கு போறோம் மழை வரணும் மாரியாத்தா அப்படின்னு நாங்க வேண்டிக்கு போவோம், அதுதான் நாங்க செய்வோம், அரசே அதை செய்ய சொல்லுது, மாரியாத்தா மழை வரல மாரியாத்தா எப்படியாவது மழை வர வச்சு எங்களுக்கு குடிதண்ணீருக்காவது ஏற்பாடு பண்ணு, நம்ம கையால் நம்மளால முடியாத விஷயத்த நம்ம வேண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அரசு பக்கத்துல நின்று ஆமாமா நல்லா வேண்டிக்குமா முதலமைச்சரும், எதுக்கு முதலமைச்சர், எதுக்கு அரசு, அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு மக்களோட பக்தியை கேள்வி பண்ணுது இந்த அரசு, அவங்களோட இறை நம்பிக்கையை கேள்வி பண்ணுது, நான் ஒன்னும் பண்ண முடியாது மழை வராது காரணம் என்னன்னா யாகம் சரியா நடத்தல அப்படிங்கிறதுக்கு ஒரு பொறுப்பற்ற அரசா இருக்கு, இது பேராபத்து உள்ளதா இருக்கு, இதுக்கு வருது நாளைக்கு ரேஷன்ல பொருள் வரலன்னா அதுக்கு ஒரு வேள்வி நடத்துங்க, அதுக்கு நீங்க வந்து ரேஷன்ல அரிசி வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தீச்சட்டி எடுத்து ஊரடம் போனா அரிசி வரும்னு கூட இந்த அரசு சொல்லுவோம், மக்களை வந்து அவ்வளவு மலிவா நடக்குது இந்த அரசு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வாரணாசி போயிட்டு வந்திருக்காங்க, அவர் அறிக்கையும் விட்டுருக்காரு, அதை படிச்சு பார்த்தா அவர் வந்து அதிகமா புலம்பி இருக்காரு அப்படின்றது வந்து நல்லா தெரிய வருது. வானத்துல இருந்து இவங்க நடத்துற ஆட்சியை ஜெயலலிதா பாத்துட்டு இருக்காங்க. வாரணாசி காசி போர் வாரணாசின்னு நீங்க அதை சொல்றீங்க, அதை ரொம்ப புனிதமான பேர் போய் நம்ம பாவத்தெல்லாம் போக்கிட்டு வரலாங்கிறதுக்காக தான் போயிருப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும், அதுக்கு தானே காசிக்கு போவாங்க, பாவம் பண்ணவங்க தானே போவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் ஆளுநர் பதவி வாங்க தான் போயிருக்காரு, ஆளுநர் பதவியே ஒரு பாவம், ஏன்னா இங்க என்ன நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ல என்னென்ன நடக்குது. ஆமா ஆமா, எவ்வளவு ஆளுநர் வந்து மாநில அரசு தலையீட்டுல எவ்வளவு பண்ணாரு, எவ்வளவு பாவங்கள் பண்றாங்க, எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்காரு, எவ்வளவு பெண்கள் சம்பந்தமான கேஸ் நக்கீரன்ல வந்த செய்தி எல்லாம் நம்ம பாக்குறோம்ல. இன்னொன்னு கூட, இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் அரசு செயல்பட விடாம ரோடு சரியா பெருக்குறாங்களான்னு வரைக்கும் போய் பாத்துருக்காரு, அதையே வந்து கவர்னர் உங்க வேலை என்னவோ அதுல நீங்க பாருங்க, தமிழக அரசோட அரசு நிர்வாகத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லுகிற தைரியம் இந்த முதல்வர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இல்ல. இவர்களின் சார்பாக யார் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் தான் பேசுறாரு, கவர்னர் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க, நீங்க அவங்க அதிகாரத்துல தலையிடுறீங்கன்னு, இவங்க அதிகாரத்தையும் எதிர்கட்சி தலைவர் தான் காப்பாத்தி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த லட்சணத்துல ஒருவேளை இவர் கவர்னர் ஆனார்னா என்ன கருதுறாருன்னா, இன்னொன்னு சொல்லிவிட்டாங்க பிஜேபி சேர போறாருன்னு, அதுக்குதான் உட்காந்து அழுதுட்டாரு, அதுதான் எல்லாம் ஒண்ணுதான் கவர்னர் வந்து பிஜேபி சேர, அதான் இன்னொன்னு அதுக்குதான் சொல்லியிருக்காரு, அதாவது என்னுடைய உடலில் வந்து நான் இறக்கும் காலத்தில் வந்து அதிமுக கொடி போர்த்தி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு அவருடைய இதெல்லாம் வந்து வில்லுலாம் தெரிவிச்சிருக்காரு. சில இவர் தர்மயுத்தம் பண்ணும்போது என்ன சொன்னாரு, அம்மா இறந்தது எப்படின்னு தெரியல, அதனால வந்து முதல்ல வந்து விசாரணை கமிஷன் அமைக்கணும்னாரு, அப்புறம் விசாரணை கமிஷன் 5 தடவை சம்மன் அனுப்பி இவர் போல, இப்போ ஒரு என்ன சொன்னா ஜெயலலிதா பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு, மக்கள் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. அது ஒரு டைலாக் தான் சார் ஞாபகம் இருக்கு, கேக்குறவன் கேனையா இருந்தா எதை வேணாலும் சொல்லுவாங்களே அப்படின்ற மாதிரி தான். சரி, ஓபிஎஸ் அவர்கள் பத்தி ஒரு கேள்வி கேட்டாச்சு, எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தியும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. என்னன்னா, இவர் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தவன், இப்போ வந்து சிஎம்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, விவசாயி தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண் விவசாயத்தை அழியாம பாத்துக்கோங்கன்ட்டு இவர்கிட்ட வந்து போய் சொல்லியிருக்காங்க, இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த நம்ம முதல்வர் விவசாய நிலத்தை எல்லாம் தோண்டி எடுத்து ரோடு போடுறாரு ஐயா, விவசாயத்துல ஏர் உழுது அதுக்கப்புறம் விதை விதைப்பாங்க விவசாயம் பண்ணுவாங்க, இவர் என்ன விவசாய நிலத்துல இவர் டிராக்டர் விட்டு உழுது புல்டோசர் விட்டு உழுது ராட் தார் ரோடு போடுறாரு, இது இப்போ ஒரு நவீன விவசாயமா தெரியுது இந்த விவசாயம், இது நமக்கு லாய்க்கு போடாதுன்னு அந்த நினைச்சு எதிர்கட்சி தலைவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எடப்பாடி செய்கிற விவசாயம் என்னன்னா விவசாய நிலத்தை
உழுது புல்டோசர்ல உழுது அவர் என்ன ஜல்லிக்குட்டி தார் போடுற விவசாயம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால அந்த விவசாயத்தை தடுக்கணும்னா எதிர்கட்சியாலதான் தடுக்க முடியுங்கிறதுக்காக அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கலாம். சார், கச்சா எண்ணெய் வளம் வந்து வெனிசுலாலதான் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அங்க பொருளாதாரமும் நல்லா இருக்கணும்ல, ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி ஏதாவது எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கா சார், அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படின்னா, இந்த ஹைட்ரோ கார்பன் தோன்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உதாரணம் வந்து இந்த வெனிசுலா நாடுதான். காவிரி படுகையில் ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு சொல்லி 700 கிணறுகள் வந்து மேலே வந்து சோதனை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதம் கூட வந்து ஒரு 40 கிணறு 50 கிணறுகள் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எண்ணெய் எடுத்து வளம் குளிந்த ஒரு நாடாக வந்து நம்ம மாறப்போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்தில் தோன்ற இடம் பூரா வந்து எண்ணெய் கிடைக்கக்கூடிய நாடாக இருக்குது வந்து வெனிசுலா தான். அங்கே வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து உண்மையாலுமே நம்மளுடைய இந்தியா மதிப்புக்கு 1 ரூபா தான், அவ்வளோதான். எங்கே வேணாலும் போய் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு அங்கே அதிகமாக கிடைக்குது. இருந்தாலும் மிக கொடூரமான வறுமையில் மக்கள் வந்து அதாவது ஒரு ரொட்டி துண்டுக்காக வந்து ஒரு நாள் முழுக்க நின்று வாங்கக்கூடிய சூழலில் தான் இருக்குது. இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்கக்கூடிய மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கார்பரேட் கம்பெனிகளுக்கான அடியாட்களாக மாறிட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வெனிசுலாவினுடைய அதிபராக வந்து சாவேஸ் இருந்தார். அப்புறம் அவர் இறந்து போயிடலாம் நினச்சிங்களேன். அவர் வந்து ஒரு மேற்கு நாடுகளுடைய சிம்ம சொப்பனமாக இருந்தார். சாவேஸுக்கு பிறகு வந்து சரி நமக்கு ஏற்ற ஒரு கைப்பொம்மை அரசு தான் வரும், வழக்கமாக தென் அமெரிக்க நாடுகளில் ஒரு கைப்பொம்மை அரசு தான் அமெரிக்கா அமைக்கும், அது மாதிரி தான் ஒருத்தர் வருவார் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மடுரோ அப்படிங்கிற ஒரு நபர் வந்தார். அவர் யாருன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த நாட்டினுடைய மக்களுக்கான ஒரு நபராக இருக்கார். அந்த நாட்டினுடைய வளங்கள் எதுவும் வெளியில் போகக்கூடாது, உள்நாட்டு உற்பத்தி இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் இப்போ பயந்துட்டாங்க, செல் கம்பெனி வச்சுருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும் மற்ற எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் பயந்துட்டு உடனடியாக அவரை மாற்றணும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணிட்டாங்க, அது தொடர்ச்சியாக பொருளாதார தடைகள் அதுன்னு சொல்லிட்டு அது நாட்டை ஒரு ஒட்டுமொத்த அந்த வெனிசுலா நாட்டை வந்து பொருளாதார முற்றுகையிட்டு இன்றைக்கி வச்சுருக்காங்க. மக்களை ரொம்ப சாப்பாடு கஷ்டப்பட்டு இராணுவத்தை 2 பிளந்து ஒரு தரப்பு இராணுவத்தை வந்து அதிபருக்கு எதிராக சண்டை போட வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்துட்டுருக்குன்னா, மக்கள் வந்து அந்த அதிபருக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காங்க, இவ்வளோ கஷ்டத்துலேயும் அதை நிற்கிறாங்க. இதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இது தாண்டி வந்து எண்ணெய் சம்மந்தப்பட்ட அரசியல் பற்றி மதிதான் இல்லை. அது நீங்கள் என்ன பண்ணா, இந்த மாதிரி நிறைய வளம் இருக்குது, எண்ணெய் வளம், ஆனால் வறுமை இருக்குது. நான் உலகம் சந்தையே உலக போர்களே வந்து உங்களுக்கு வந்து நடக்கிற சண்டைகளே எண்ணெய் வச்சு தான் சண்டை நடக்குது. அரேபிய நாடுகளுக்கு எதிரான யுத்தம், ஈராக்குக்கு எதிரான சண்டை, குவைத் எல்லாமே இருக்குது. ஆனால் வெனிசுலா அவ்வளோ வளம் இருந்தும் ஏன் வறுமை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான தங்கம் கிடைக்கிற நாடு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா தான் உலகத்தில் அதிகமான தங்கம் கிடைக்குது. ஆனால் அந்த கருப்பின மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வறுமையில் இருக்காங்க. மிக ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து மக்களோட இயற்கை வளமும் அதிகமாக இருக்குது, அவங்கக்கிட்ட கனி வளங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது தங்க மாதிரியான பொருள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வறுமை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த தங்கம்லாம் எங்கே போகுது? ஆப்பிரிக்காவில் எடுக்கிற தங்கம்னா அது வழக்கம் போல் மேற்குலக நாடுகளாக இருக்கிற ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் தான் அதை வெட்டி எடுத்து வியாபாரத்தை கொண்டு போகிறாங்க, அவங்க தான் போய் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அப்போ இது என்னென்னா, தன்னோட நாட்டோட இயற்கை வளம் சூறாடப்பட்டு அது மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிகள் வந்து ஏகாதிபத்திய நாடுகள் ஏகாதிபத்திய கம்பெனிகள் கொண்டு போகிறதுனால உள்ளூர் மக்களுக்கு அந்த வளம் கிடைக்கிறது இல்லை. அது வந்து எப்படி ஆப்பிரிக்காவுக்கு எப்படி அது நேர்ந்ததோ, தங்கம் இருந்தும் அவங்க எப்படி வறுமையில் இருந்தாங்களோ அதுபோல் வெனிசுலா மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்னென்னா அதுதான் காரணம். அதே மாதிரி வந்து வெனிசுலாவை வந்து தென்னாப்பிரிக்க நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே வறுமையில் இருக்கிற நாடுகளாக தான் இருக்குது தென்னாப்பிரிக்க நாடுகள். ஆனால் அந்த தென்னமெரிக்க நாடுகளோட வறுமைக்கும் அந்த இயற்கை வளத்துக்கும் நீங்கள் தொடர்பே இருக்காது. பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான உலகின் மிக சிறந்த அமேசான் காடுகளிலிருந்து தயாரான தைலம்லாம் நமக்கு இங்கே வரும் கிடைக்கும். ஆனால் அமேசான் காடுகளில் இருக்கிறவனுக்கு ஒரு சொட்டு தேங்கனை கூட அவனுக்கு கிடைக்காது. அப்போ இந்த இதுக்கு காரணம் என்னென்னா, இது சர்வதேச கம்பெனிகள் உள்ளே இறங்கி அவங்க வந்து இப்போ அந்த இயற்கை வளங்களை, ஏராளமான இயற்கை வளங்களை சூறையாட்டிருக்கிறாங்க. செந்தில் சொல்ல மாதிரி இங்கே வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் மாதிரி அங்கே இருக்கிற மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி அதுபோல் பல திட்டங்களை அங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் போயிட்டு அந்த மக்களை நிறுத்தல நிப்பாடி இருக்கிறாங்க தான் அதுக்கு காரணம். ஃபைன் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிறைவுக்கு வர போகுது அப்படின்னா அது ஐபிஎல் கிரிக்கெட் தான். என்னதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது என்டர்டைன்மெண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க வந்து கொண்டு போயிட்டு டைவெர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து இந்த ஐபிஎலுக்கு இருக்கு அப்படின்னு தான். ஸோ இந்த விளையாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐபிஎல் பத்தி முதல்ல கிரிக்கெட் பார்த்தோம். ஐபிஎல்ங்கிறது கிரிக்கெட் தானே. கிரிக்கெட்டுக்கு வந்து கிரிக்கெட் வந்து டாமினேட் பண்ணுது மற்ற கேமை, அது வந்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இருந்துச்சு இல்லையா. கபடி வரல, ஃபுட்பால் வரல, ஒரு அத்லெட்டிக் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு. ஆனால் இப்போ ஐபிஎல் மேட்ச் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா,
ஒரு நாள் மட்டும் ஐந்து நாள் கிரிக்கெட்டே டேமேஜ் ஆயிருக்கு. ஐபிஎல் மேட்சுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்ச் பின்னால் போயிடுச்சு, அதை விட பின்னால் அஞ்சு நாள் மேட்ச் போயிடுச்சு. அப்போ கிரிக்கெட் கட்டமைக்க விதம் ஏன் வந்து இப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு நடுவில் தேசப்பற்று வர சொல்லப்பட்டது, மிக தீவிரமான தேசப்பற்று. ஒன் டே மேட்ச் ஒவ்வொரு நாட்டுக்கு வேற ஒரு நாட்டுக்கு நடந்ததுன்னா, குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடந்ததுன்னா, இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் கூட அவ்வளோ டென்ஷன் ஆகல மக்கள். அப்போ அது ஒரு போர் மாதிரியும் ஒரு தேசப்பற்று கட்டமைக்கிறதும் கிரிக்கெட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஐபிஎல் எப்படி மாறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல தேசப்பற்றுலாம் கிடையாது, இன்னும் அது வந்து பிராந்தியத்துக்குள்ள வந்து அந்தந்த நகரத்தின் தலைநகரங்களுக்காக விளையாடுறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில விளையாடுனா சென்னையெல்லாம் ஜெயிக்கணும்னு சென்னைக்காரங்க குதூகலமா பேசுறாங்க. ஒரு மெட்ராஸ்கார கூட தெரிஞ்சுக்கல, ஒரு ஆள் கூட இல்லை, பாக்குறவங்க மட்டும் தான் சென்னைக்காரங்க. அப்ப இது என்ன கட்டமைக்கப்படுது பார்த்து பார்த்து, வெள்ளக்காரங்களாம் ஆப்பிரிக்காக்காரர் விளையாடுறாரு, தென்னாப்பிரிக்காரர் விளையாடுறாரு, ஆஸ்திரேலியாக்காரர் சென்னையில விளையாடுறாரு. பார்வையாளர்களை எவ்வளவு கோமாளியாலும் மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மல்டிநேஷனல் கம்பெனி வணிக நிறுவனங்கள் உள்ள இறங்கிச்சுன்னா, எதை வேணுமாலும் நம்ம மக்கள் தலையில கட்டலாங்கிற முடிவுக்கு மாறி இருக்கு. சென்னை டீம்னா சென்னைக்காரங்க, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்காரங்க விளையாடுறீங்க. ஏன் இந்த கிரிக்கெட் ஏன் முக்கியத்துவம் பெற்றது, ஏன் அது எப்போ தேசப்பற்றா மாறிச்சு, இன்னைக்கு ஏன் அதை ஆரம்பிச்சிருக்கு வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் வெள்ளக்காரர் தான் வராங்க. இந்த ரஞ்சி டிராஃபின்னு ஒன்று இருக்கும், ரஞ்சி டிராஃபி, துலீப் கோப்பை, துலீப் கோப்பைக்கும் ரஞ்சி டிராஃபி ரெண்டுல விளையாடுறவங்க தான் அதுக்கு போக முடியும், இந்தியா டீம்ல போய் விளையாட முடியும். இந்த ரஞ்சி டிராஃபிக்குனா என்னன்னா, ரஞ்சிங்கிறது என்ன, ரஞ்சித் சிங் அப்படிங்கிற ஒரு மன்னர், இந்தியாவில் இருந்த மன்னர், அவர் கிரிக்கெட் விளையாடினாரு. அவர் பேரில் வந்து அந்த கிரிக்கெட் கோப்பையை வச்சிருக்கிறாங்க. முதல் முதல்ல இந்தியாவில் கிரிக்கெட் விளையாடுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னர். மன்னர் ஏன் விளையாடினார்னா, வெள்ளக்கார கவர்னரோட அவர் நெருக்கமாக இருந்தார். வெள்ளக்காரங்க கிரிக்கெட் விளையாடும் போது மன்னரையும் கூட சேர்த்துட்டு கிரிக்கெட் கற்றுக் கொடுத்து, மன்னரும் வெள்ளக்காரனும் ஒன்னா சேர்ந்து புழங்கினாங்கல்ல, அவங்களால விளையாடப்பட்டார். அப்போ யார் மன்னர்னா, வெள்ளக்காரனுக்கு இங்கே கட்ட பொம்மை, மற்றவங்கலாம் ஒரு பொம்மை தூக்கில் தூங்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற மன்னர்கள் அந்த பக்கம் வெள்ளக்காரனும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மன்னர் தான் ரஞ்சித். அவங்க விளையாடிக்கிட்டு இருந்த போது அதில் என்ன வேடிக்கைன்னா, ரஞ்சி டிராஃபிக்கில் விளையாடினா தான் இந்திய கிரிக்கெட் வர முடியும். அந்த ரஞ்சி யாருக்காக முத முதல்ல விளையாடுறாருன்னா, அவர் இங்கிலாந்துக்காக விளையாடுற ஆட்டக்காரர், இந்தியாவுக்காக விளையாடல. அப்போ நீங்கள் கிரிக்கெட்டின் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான கண்ணோட்டத்தில் தான் கிரிக்கெட்டோட இந்திய பிளேயரை விளையாடுறார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டு வந்த கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மன்னர்கள், வசதியானவங்க, ரொம்ப உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இவங்க மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஏன்னா அவங்கலாம் வெள்ளக்காரர்களும் கோஆர்டினேட் பண்ணாங்க. அப்போ என்ன, பொழுதுபோக்கு செமினார் இல்லாதவங்க இருக்கும்போது இந்திய கிரிக்கெட் அப்படி தான் அவங்களால தான் கட்டமைக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு இந்தியா கிரிக்கெட் விளையாடும், அது எப்பவுமே தோத்து போகும், அப்படிதான் விளையாடுவாங்க. ஒரு காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்பின்னர் 80 வரைக்கும் அப்படி தான் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க, ஜெயிக்கவே மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, செமினார் ஓட் வேகப்பந்து வீச்சாளரே இந்திய கிரிக்கெட் டீம்ல கிடையவே கிடையாது. தந்திரமா பந்து வீசும் அந்த ஸ்பின் பவுலிங், தமிழ்நாட்டில இருந்து போனவங்க, சென்னையில இருந்து போனவங்க கூட பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ரொம்ப செமினார் உள்ளவங்க கிரிக்கெட்ல கிடையாது. ஸ்பின் எதுக்கு எடுத்தாங்கன்னா, ரொம்ப தூரம் ஓட வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸ்பின் எடுத்தாங்க. அப்படி நடந்து வந்து பந்து போட்டுருவாங்க, ஸ்டம்ப் கிட்ட இருந்தே பந்து போட்டுருவாங்க. இன்னொன்னு, நான் ஏறக்குரிய 80களிலிருந்து நான் கிரிக்கெட் பார்த்துருக்கேன், சின்ன குழந்தையிலேருந்து. அப்போ தூர்தர்ஷனில் தான் பார்க்க முடியும் கிரிக்கெட்டு. நீங்கள் வந்து பந்து போட்டதுக்கப்புறம் அவர் அடிப்பார் ஃபோருக்கு, அது பாட்டுக்கு போகும் ஃபோருக்கு, இது மெல்லாம போய் நடந்தால் எடுத்துகிட்டு ஒருவர் கூட வந்து சேஸ் பண்ணி கொண்டு பார்த்ததோ ஃபீல்டு பண்ணி தூக்கி எடுத்ததோ கிடையவே கிடையாது. அப்போ எப்போ கிரிக்கெட் வந்து தேசப்பற்றாக மாறுதுன்னா, இந்தியா ஜெயிக்க ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு தான் அது எளிய மக்களுக்கான கிரிக்கெட்டாகவும் மாறுது. அது வரைக்கும் கிரிக்கெட் இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க. அது எளிய மக்கள் எப்போ கிரிக்கெட்டில் பங்கெடுக்கிறாங்கன்னா, ஒரு ரொம்ப சாமானியன் கிரிக்கெட் உள்ள போறாரு, கபில் தேவ் மாதிரியான சூத்திரர். கபில் தேவ் தான் ஒரு மிக மிக சாம், மிக மிக பின்தங்கிய ஒரு கரும வறுமையில் இருக்கிற கண்ணன் கரேல் இருக்கிற ஒருத்தர் கபில் தேவ்ங்கிறவர். அப்பதான் முதல்ல என்ட்ரி. அது வரைக்கும் மன்னர்களும் பிரபுக்களும் ஆதிக்க ஜாதி சேர்ந்தவங்களும் மட்டுமே பொழுதுபோக்குக்கு தோக்கறதுக்கு விளையாடி கிரிக்கெட்டுக்குள்ளார ஒரு சாமானியம் உள்ள போகும்போது என்ன பண்றோம், ஒட்டுமொத்த கிரிக்கெட்டையும் தன் வசப்படுத்துறாரு அவர். இந்தியா மூரா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ண 1983 கபில் தேவ் வந்து தான் வின் பண்ணி கொடுக்குறாரு. அந்த வேர்ல்டு கப் மட்டும் வின் பண்ணாம இருந்திருந்தா எளிய மக்கள் கிரிக்கெட்டுக்கு வந்துருக்க மாட்டாங்க. அவர் வந்து செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் கூட தேராம போச்சு, எல்லா பெரிய பேட்ஸ்மேன் அவுட் ஆகி போகும்போது அவர் ஒன்னா இருந்து அவர் மட்டும் இண்டிவிஜுவல் 176 நாட் அவுட் அடிச்சு கட்டி இழுத்து வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா. அவர் இந்த சாமானியர் வந்ததுக்கு பிற்பாடு தான் எளிய மக்கள் கிரிக்கெட்டுக்கு மாறுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் எப்ப கிரிக்கெட் வந்து பெரிய அளவுக்கு அப்புறம்னா, இன்னொரு டோனிங்கிற இன்னொரு சாமானியர் வந்ததுக்கு பிற்பாடு தான், ரொம்ப செமினார் இருக்கிறவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுச்சு. இந்த இடையில தான் எளிய மக்கள்கிட்ட கிரிக்கெட் பரவச்சு, டிவியில வந்தாங்க, நம்மளும் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி நிறைய பேர் ரோட்ல விளையாடுறது, ஸ்ட்ரீட்ல விளையாடுறது, யார் வேணுமாலும் கிரிக்கெட் விளையாடலாங்கிற முறை, கிராமத்துல கிரிக்கெட் விளையாடலாங்கிற முறையெல்லாம் கபில் தேவ் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டமைக்கப்பட்டது. அப்போ எளிய மக்களோட பங்களிப்பு வந்தது, அதுக்குள்ளாரதான் தேசப்பற்று, அது இதெல்லாம் ஃபில் பண்ணி நிறுவ ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பாருக்கு, தேசப்பற்றில் ஆரம்பித்த கிரிக்கெட்டு தேசப்பற்றுக்கு சம்பந்தம் இல்லாம தேச துரோக விளையாட்ட மாதிரி மாறுது. சென்னையில விளையாடுறவங்க சென்னை ஆள் கிடையாது. இன்னொன்னு, அது ஒரு என்ன லாஜிக் இருக்கு, நீங்க அதுக்கு முன்னால வந்து கிரிக்கெட்ல சூதாட்டம் வந்துருச்சு, இவர் காசு வாங்கிட்டாரு, அவர் காசு வாங்கிட்டாருன்னு ஃபைவ் டே மேட்ச் ஒன் டே மேட்ச் சொன்னாங்க. இந்த ஐபிஎல் மேட்ச் எப்படி தெரியுமா, சூதாட்டத்தை வச்சு கிரிக்கெட் கட்டமைக்கப்படுறது.
இதுல நீங்க சூதாட்ட சொல்லி இப்ப என்ன ஏலம் விடுறாங்க ஒவ்வொரு பிளேயருக்கும், எந்த டீமுக்கு விளையாடுவாரு உட்காந்துருப்பாரு பேசாம அவரு, யாரு அதிக ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்காக விளையாடுவாருன்னா அது சூதாட்டம் தானே. அப்ப விளையாடுனா நல்லா காசு கிடைக்குதுன்னா விளையாடாம கேட்ச் மிஸ் பண்ணாதான் இன்னும் காசு கிடைக்கும்னு அதிகம் பண்ணுவாங்க. அப்ப அப்ப அந்த கட்டமைக்கு விதமே வந்து பார்வையாளர்ல பொருட்படுத்தாம ஒரு கிரிக்கெட்டையே அது ஸ்பாயில் பண்ணிருக்கிற கேமா இருக்குது. இன்னொரு அவலம் என்னன்னா, போன முறை ஐபிஎலுக்கு நான் சொன்னேன், ஐபிஎல் மேட்ச் நடக்கும் போது ஒவ்வொரு முறையும் இந்த அடுத்த தலைமுறை சமூகத்தின் மீது அக்கறை இல்லாம அந்த மேட்ச் நடத்துறாங்க. எப்ப நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா முழுவாண்டு பரிசு தான் இருக்கு. ஒவ்வொரு முறை குழந்தைகளுக்கு முழுவாண்டு பரிசுக்கு போறது போது ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிச்சு ஐபிஎல் மேட்ச் விளம்பரத்தில் ஒவ்வொரு குழந்தையும் வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி முதல் நாள் ராத்திரி வரைக்கும் அந்த வீட்டில் வெட்டு குத்து சண்டை சச்சரவோடு நடக்குது. படி நாளைக்கு எக்ஸாம் போகணும்னு சொல்லி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் ஐபிஎல் நடக்குது. இந்த ஐபிஎல் வரைமுறைப்படுத்தணும். இன்னொன்று, ஐபிஎல் வின் பண்ணுறது அது அதெல்லாம் விட்டுருங்க, குறைந்தபட்சம் ஐபிஎல்ல எக்ஸாம் டைம் அல்லாமல் லீவில் வைக்கிறதாவது மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி லீக் போட்டி எப்படி உணர்ந்தாங்கன்னா, யூரோப்பில் நடக்கக்கூடிய ஃபுட்பால் மேட்சஸ் இருக்குல்ல, கிளப்லாம் நடக்கும், யூரோப்பியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் இந்த கிளப் கவுண்டியில் அதில் வந்து தான் வெளிநாட்டு வீரர்கள்லாம் பங்கேற்பாங்க. ஆனால் அதில் என்ன மேட்டர்னா, ஒரு மதி சொன்ன மாதிரி அது உடல் உழைப்பு சிந்தி விளாடுறது. அந்த காலத்தில் விஸ்வநாத் இருந்தார், அவரோட ஸ்கொயர் கட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கவாஸ்கர் வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பேட் பண்ணுவார். விவன் ரிச்சர்ட்ஸோட பேட்டிங்கோட ஸ்டைல் இப்படி இருக்கும். அப்படிலாம் கிரிக்கெட்டை ரசித்து பார்க்குற தன்மையில இதில் கிடையாது. இதில் வந்து மரண அடி எவ்வளோ அடிக்க முடியுமோ, மரண அடி அடிக்க முடியுமோ, எவ்வளோ வந்து பண்ண முடியுமோ அதுக்குள்ளே அடிக்கணும் போது இதில் எந்த டெக்னிக்கலும் கிடையாது, எந்த நேர்த்தியும் கிடையாது, எந்த விளையாட்டும் இதில் கிடையாது. இன்னும் சொல்கிறேன் கேட்டுங்க, 20 இன்னும் கொஞ்சம் நல்ல 15 மாறும், 15 பத்தாம் பத்தாம் ஏன்டா 20க்கு ரெண்டு பேர், இவன் 20 அவன் 20, மொத்தமே 20, நீ 10 அவன் 10, சற்று முடி அப்படின்னு அந்த நேரத்தில் இது வரும். அது கண்டிப்பாக நடக்கும். அது எல்லாமே வந்துன்னா மக்கள் எதை செஞ்சாலும் பார்ப்பாங்க அப்படின்னு. இப்போ என்னென்னா எனக்கு என்ன வருத்தம்னா, தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை ஓடுது, நீட் எக்ஸாமுக்காக போராட்டங்கள் நடக்குது, மாணவர்களுக்காக இவ்வளோ போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு வந்து ஃபைனல் லெவலில் வந்து சென்னை ஜெயிக்குமோ அது ஜெயிக்குமோ இளைஞர்கள் பெரும் கூட்டம் அங்கே போய் நின்றுட்டு இருக்கு பாருங்க, அது இன்னும் பெரிய அச்சமூட்டுறதா இருக்குது. இன்னைக்கு என்னுடைய குழப்பங்களுக்கு வந்து தெளிவான பதில்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில கேள்விகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள் டீம் பேச்சு பேச்சாக இருக்கணும்.